Hi everyone, welcome to Tailor Cuts. In this video, Varalakshmi Nomba Aniki, Amman face epdi stones vachi decorate panna. Adukaprom pooja epdi pannon solli or chinna chinna clippings or vlog mari paakaporum. Mookuthikku vandu na bottu vandu ottirken. Ungalku venumna ore or white stone kuda neenga ottikalam. Apparam ammanoda bottukku vandu na or tilagam shape red color stone ottirken. நான் கிரீடமில் வந்து என்ன ஷேப் இருக்கோ அதே ஷேப் தான் நான் வந்து ஸ்டோன்ஸ் ஒட்ட போகிறேன். நான் வந்து ரெட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் ஒட்டியிருக்கேன், ஒயிட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கிரீடம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒயிட்லேயும் ஒட்டலாம் இல்லை கோல்டுலேயும் ஒட்டலாம், அது உங்களோட சாய்ஸ் தான். நான் வந்து ரவுண்ட் ஸ்டோன்ஸ் அண்ட் திலகம் ஸ்டோன்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். எப்பவுமே ஸ்டோன்ஸ் ஒட்டும் போது இந்த மாதிரி ஷார்ப்பாக ஏதாவது நீடில் வச்சுட்டு லைட்டாக கம் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டோன்ஸ் எடுத்து ஒட்டினீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஒரு ப்ளவுஸ்க்கு இந்த மாதிரி ஏதாவது ஸ்டோன்ஸ் ஒட்ட போகிறீங்கன்னா கூட இந்த மாதிரி ஒரு ஷார்ப் ஆப்ஜெக்ட் வச்சு நீங்கள் ஒட்டினீங்கன்னா உங்களோட ஒர்க் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே முடியும். இந்த அம்மன் ஃபேஸ் வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இப்போல்லாம் வந்து ஸ்டோன்ஸ் வந்து ரொம்ப கம்மி ரேட்டுக்கே கிடைக்கிது. ஒரு பேக்கெட் வந்து 10-20 ருபீஸ்க்கு இருக்குது, ஃபேன்சி ஸ்டோரில் கூட விற்கிறாங்க. ஸோ வாங்கிட்டு நீங்கள் வந்து அழகாக வந்து டெக்கரேட் பண்ணி முடிச்சிடலாம். இந்த லேயரில் மட்டும் நான் ஒயிட் ஸ்டோன் ஓட போகிறேன். ஒயிட் ஸ்டோன் வந்து நார்மல் ஒயிட் ஸ்டோன் கிடையாது, இது வந்து ஒரு மூக்குத்தி மாதிரி இருக்கும். அந்த ஒயிட் ஸ்டோன் பின்னாடி வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக இருக்கும். நார்மல் ஒயிட் ஸ்டோனை விட இந்த ஒயிட் ஸ்டோன் ஒட்டும் போது உங்களுக்கு கொஞ்சம் நல்லா கிளிட்டராக இருக்கும். ஃப்ரீடம் ஃபுல்லாக நான் ரெட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் ரவுண்ட் ஸ்டோன்ஸ் ஒட்ட போகிறேன். இந்த இடத்துல நான் வந்து ஒயிட் அண்ட் க்ரீன் காம்பினேஷனில் ஒரு ஒயிட் ஒரு க்ரீன் அந்த மாதிரி ஸ்டோன்ஸ் வந்து பேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல ஒரு க்ரீன் திலகம் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல திலகம் ஷேப் ஸ்டோன்ஸ் ரெட் அண்ட் க்ரீன் வந்து மாற்றி மாற்றி பேஸ்ட் பண்ண போகிறேன். இந்த இடத்துல ஒயிட் அண்ட் ரெட் ரவுண்ட் ஸ்டோன்ஸ் வந்து ஒட்டுறேன். எல்லாமே நான் யூஸ் பண்ணுறலாம் ரொம்ப ஸ்மால் ஸ்டோன்ஸ் தான். இந்த அம்மன் ஃபேஸே வந்து ரொம்ப சின்னது தான். ஸோ நீங்கள் எந்த சைஸில் வந்து அம்மன் ஃபேஸ் எடுக்க போகிறீங்களோ அந்த சைஸ்க்கு வந்து கொஞ்சம் எடுக்கிற மாதிரி ஸ்டோன்ஸ் வாங்கிக்கோங்க. கிரீடம் ஃபுல்லாக ரெடி பண்ணியாச்சு. ஒரு 2 hours காய விட்டாலே நல்லா ஃபிக்ஸ் ஆயிரும். நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரெட் க்ரீன் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு வந்து வேணும்னா நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒயிட் இல்லை கோல்டு கூட பண்ணலாம். நடுவில் சென்டரில் மட்டும் ரெட் இல்லை க்ரீன் ஸ்டோன்ஸ் வந்து நீங்கள் வச்சுக்கலாம், அது கூட ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஃபேஸ்லேயே நமக்கு ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் நான் ரெடிமேடாக இருக்க ஒரு கம்பளை வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை கூட ஸ்டோன்ஸ்லேயே நீங்களே டெக்கரேட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ஃபைனல் லுக் வந்து இப்படி தான் இருக்குது அம்மன் ஃபேஸ்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க மறந்துடாம டெய்லர் கட்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அதுல ஆல் செலக்ட் பண்ணுங்க அப்பதான் நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்